Hi friends, welcome to Mini's Little Kitchen. இன்னைக்கு குழந்தைகளுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு இந்த ஐஸ்கிரீம் பண்ண அரை கப் உடச்ச கோதுமை எடுத்திருக்கேன். உங்ககிட்ட உடச்ச கோதுமை இல்லைன்னா முழு கோதுமை நீங்கள் எடுத்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 4 மணி நேரத்துக்கு தண்ணியில் வந்து நல்லா ஊற வைக்கலாம். உடனே ஐஸ்கிரீம் பண்ணணும்னா இதை நல்ல சுடு தண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சாலே போதும். கோதுமை ஊறி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இனி இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் 1/4 கப் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இனி இதில் நீங்கள் எந்த கப்பில் கோதுமை எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் தண்ணி இதில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு வடிகட்டியில் நல்லா வடிகட்டி அதோட பாலை எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஐஸ்கிரீம் வந்து நல்லா க்ரீமியாக இருக்கும். நம்ம இதில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ண போகிறதில்ல. வடிகட்டி எடுத்தாச்சு. இதில் வர வேஸ்ட்டு நமக்கு தேவைப்படாது. இதை தூக்கி போடுங்க. எனக்கு 1 கப் பால் கிடச்சிருக்கு. இந்த பாலை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவு வந்ததுமே பாலை ஆட் பண்ணலாம். அதுக்காக நான் வந்து 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபுல் க்ரீம்டு மில்க்கு. என்ன தான் ஐஸ்கிரீம் வந்து நல்ல க்ரீமாக நல்லா வர்றேன். 1 விஸ்க் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இது வந்து சுத்தமாக அடி பிடிக்க விடாது. இனி இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுமே இனி இதில் சுகர் ஆட் பண்ணலாம். அதுக்காக நான் 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இனிப்புக்கு செக் பண்ணி பார்த்துட்டு அதிகமாக தேவைப்பட்டு அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுகரை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஐஸ்கிரீமுக்கான பேஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்த்தியில் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது. இந்த அளவில் நம்ம இனி ஃப்ளேமாக ஆஃப் பண்ணிக்கலாம். இனி இதை இப்படியே ஆற விடலாம். இந்த நேரத்தில் நம்ம பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் அதனால் இதுக்கு நமக்கு தேவைப்படும். அதனால் 1 ஃப்ரை பேனில் 1/4 கப் சுகர் வந்து போட்டு ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வச்சுக்கோங்க. சுகர் வந்து மெல்ட் ஆக தொடங்கியாச்சு. இனி நம்ம ஸ்பூன் போட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இந்த அளவு செவந்ததுமே இதில் நம்ம 2 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தீ வந்து ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இனி இதில் நம்ம முந்திரி பருப்பு ஆட் பண்ணலாம். அதுக்காக நான் 15 முந்திரி பருப்பு பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவானதுமே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றலாம். உங்ககிட்ட பட்டர் ஷீட் இருந்தால் நீங்கள் பட்டர் ஷீட்டில் இதை மாற்றிக்கோங்க. நான் 1 பிளேட்டில் நெய் தடவி எடுத்து வச்சுருக்கேன். அதில் இந்த மாதிரி விட்டுக்கோங்க. நீ அப்படியே பறத்து விட்டுக்கோங்க. இது சூடாறுனதுக்கப்புறமா நம்ம இதை இலக்கி எடுக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி இலக்கி எடுத்துக்கோங்க. இனி இதையெல்லாம் 1 மிக்ஸி ஜாருக்கு மாற்றி லைட்டாக க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை 1 மிக்ஸி ஜாரில் போட்டு க்ரஷ் பண்ணி எடுத்தாச்சு. இனி நம்ம ஐஸ்கிரீம் செய்ய தொடங்கலாம். அதுக்காக 1 மிக்ஸி ஜாரில் 3 டேபிள்ஸ்பூன் பட்டரை போட்டுக்கோங்க. கூடவே 3 டேபிள்ஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க. இது ரெண்டையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இனி நம்ம நேரமே ரெடி பண்ணி வச்ச அந்த மிக்ஸ் வந்து நல்லா ஆறிடுச்சு. அதையும் இதில் விடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ். கலருக்காக நான் வந்து எல்லோ கலர் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணுதேன். அது உங்களுக்கு தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்சியில் ஓட விட்டு எடுத்தாச்சு. இனி இதை ஒரு நல்ல ஏர்டைட் பாக்ஸில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் 3 மணி நேரம் ஃப்ரீசரில் வந்து வைக்கலாம். இதுக்காக நான் வந்து நேரமே ஐஸ்கிரீம் வாங்கினேன். 2 பாக்ஸ் என்ன இருந்து அதுதான் எடுக்கேன். அப்போ நம்ம குழந்தைங்களும் கடையில் இருந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்த ஒரு ஃபீலில் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் 1 டிஃபன் பாக்ஸில் ஏதாவது இதை பண்ணி வைக்கிறீங்கன்னா அதுக்கு மேலாடி 1 கவர் போட்டு அடுத்து மூடியை மூடி வைங்க. இல்லைன்னா ஐஸ்கிரீமில் வந்து மேலே கிறிஸ்டல் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. 3 மணி நேரம் ஆயாச்சு. ஐஸ்கிரீம் இந்த அளவு கெட்டியாச்சு. மீண்டும் மிக்ஸி ஜாரில் போட்டு அதே மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப க்ரீமியாக இருக்கும். இனி அந்த கேரமெல் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக அதுக்கு மேலேயும் போட்டு அப்படியே மூடி வைக்கலாம். நான் ஒன்று வந்து பிளைனாக அப்படியே வைக்க போகிறேன். இன்னொன்று பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீம். இதை இனி 8 மணிக்கு மீண்டும் நம்ம ஃப்ரீசரில் வைக்கலாம். 8 மணி நேரம் ஆயாச்சு. ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு. ஐஸ்கிரீம் வந்து ரெடியாச்சு. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்காக 1 கரண்டி போட்டு இந்த மாதிரி
எடுத்துக்கோங்க. நல்லா க்ரீமியாக ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப சாஃப்டாக க்ரீமியாக வந்திருக்கு. சுவையான பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த ஐஸ்கிரீம் ரெசிபி பிடிச்சிருந்தால் என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல், என்னோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்களே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்டில் தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.